ஏ கைஸ் வெல்கம் டு சி சூப்பர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான விளாக் தான் எடுக்க போகிறோம். என்ன விளாக்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலுக்கும் கிரீட்டேடஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சரியான ஃபேமஸான சாப்பாடு, அங்கேயும் தான் போயிட்டுருக்கேன். சரி ஓகே, வாங்க கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே வாங்க, நம்ம பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் போயிட்டுருக்கோம். இப்போ ஷேர் பண்ணி விடுங்க மறந்துடாம. எல்லாரும் மாஸ்க் போட்டு வெளில வாங்க, கண்டிப்பாக சிட்டிஸில் இருக்கவங்க கண்டிப்பாக மாஸ்க் போடுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. இது மாதிரி டிராஃபிக் இருந்தால் மாஸ்க் போட்டுகிட்டே வாங்க வெளியில். மாஸ்க் போடாமல் சில பேர் சுற்றிக்கிட்டு இருக்காங்க மாஸ்க் போடாமையே. பாதி பேர் ஹெல்மெட் போட்டேன், மாஸ்க் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிம்பாங்க. மாஸ்க்கும் போடணும் ஹெல்மெட்டும் போடணும். இங்கே பாருங்கள் பைக்கில் போயிட்டுருக்காரு, அவரும் மாஸ்க் போடல. ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க, என்ன அவங்களுக்கு சும்மா ஒரு கெத்து நினச்சிட்ருக்காங்களா என்னன்னு தெரில. மாஸ்க்கு கண்டிப்பாக போடணும். எனக்கு ஆட்டோக்காரரே மாஸ்க் போடாமல் போகிறாரு, அவர் தான் இது உட்காந்து பாதி பேரை பாருங்கள் மாஸ்க் போடாமல் போகிறாரு, இவர் தான் என்ன சொல்கிறது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஷேர் பண்ணிவிட்டு கீழே வந்து மாஸ்க் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே பார்த்தீங்கன்னா கிரீட்டேரஸ்க்கு வந்தாச்சு, சொல்கிறாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பில் கவுண்டர் பக்கத்தில் வந்து அப்படின்னா மூலிகை ட்ரிங்க் வச்சுருக்காங்க. எப்படின்னா எல்லா மூலிகை பொடியும் இருக்கும், அதை வந்து நம்ம வாட்டரில் கலந்து குடிக்கணும், அது மாதிரி தான் வச்சுருக்காங்க. புக்ஸும் வச்சுருக்காங்க, பேகு மாஸ்க் தான் வச்சுருக்காங்க. நான் சொன்னேன் எல்லா மூலிகை பொடியும் இருக்குது. அப்படியே நம்ம வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் இது. கீழே இங்கே பார்த்திங்கன்னா சாமி சாச்சு, இது பார்த்திங்கன்னா வீட்டில் சாமி ரூமில் வைக்கிறதுக்கு, இது சின்னதாக அழகாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா கருடம் வத்தல் அப்பளம் எல்லா பிராண்ட் அப்பளம் எல்லாமே வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்குறாங்க பாருங்க. இதாக பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க இங்கே கீழே, இது ஃபுல்லாக ட்ரை ஃப்ரூட்ஸ் தான். இது என்னன்னு தெரியல, இது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன விளக்கு கூத்துறது அப்படின்னாங்க, என்ன இது புதுசாக இருக்குது, நானே இப்போ தான் பார்க்குறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீபம் எண்ணெய் ப்ளஸ் பன்னீர் தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஹனி வச்சுருக்காங்க. இது மாதிரி நான் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா பாதி பேர் வந்திருப்பீங்க, பாதி பேர் வந்திருக்க மாட்டீங்க இந்த கடை. ஏன்னா சூப்பர் ஃபேமஸான ஷாப் இது சென்னையிலேயே. இது பார்த்திங்கன்னா கோவில் விஷயம், எதுக்கு வந்தாலும் கோவில் ஜாமான் என்ன வாங்கினாலும் இந்த ஷாப்புக்கு தான் வருவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டர்மரிக் பொடி, டர்மரிக் பவுட்ரு, விபூதி, குங்குமம் எல்லாமே வச்சுருக்குறாங்க இங்கே. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டிங்கன்னா அலங்கார செட் வச்சுருக்காங்க சாமிக்கு அலங்காரம் பண்ணுறது. இந்த பக்கம் ஊதுபத்தி செக்ஷன் ப்ளஸ் சாம்பிராணி செக்ஷன் அந்த பக்கம் கிரவுண்ட் ஃப்ளோரில். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கோம். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா வேஷ்டி புடவை துண்டு எல்லாம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அங்கே காவடி முருகனுக்கு பண்ணுவாங்க அதுதான் வச்சுருக்காங்க. கொடை வச்சுருக்காங்க சாமிக்கு உண்டான கொடை, நம்ம யூஸ் பண்ண முடியாது, அது பார்த்திங்கன்னா காட்டன் கொடை அது. இந்த பக்கம் காவடி டர்பன் தான் வச்சுருக்காங்க, பட்டு துண்டு எல்லாம் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா விசிறி தான் நிறையா வச்சுருக்காங்க, இங்கே டிசைன் டிசைனாக விசிறி தான் இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிஸ்கி பொம்மை தான் வச்சுருக்காங்க மேலே, 10% டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. இது என்னன்னு பேர் தெரியல, ஆனால் தாத்தா தான் வச்சுருப்பாங்க நடந்து போகும்போது சப்போர்ட்டுக்கு. ஆனால் பேர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயே ஒரு செக்ஷன் மாதிரி இருக்குது. அங்கே போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி திண்டு பாய் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. அப்படியே நான் சொன்ன செக்ஷன் இருக்குன்னு, இங்கே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் மேலே தான் வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோன்னா ஃபுல்லாக புக்ஸு, சாங், சிடி, ஃபுல்லாக ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். இப்போ இந்த ஒரு செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ளூடூத் ஸ்பீக்கருக்காக விட்டாங்க. இந்த பக்கம் சாங், சிடி தான் யார் போகிறாங்கன்னு தெரில, யார் இப்போ வாங்குறாங்க என்னன்னு தெரில. இந்த பக்கம் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, இந்த பக்கம் எதுக்கு ஏடிஎம் மாதிரி வச்சுருக்காங்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் எதாவது பென்ட்ரைவ் சிடி எதாவது கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன சாங் சொல்கிறீங்களோ அந்த சாங் வந்து ஏற்றி தருவாங்க நம்மளுக்கு, அது மாதிரி தான் அது. ஆனால் ஓல்டு இது இப்போ ஏற்றி தராங்களா என்னன்னு தெரில. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புக்ஸு தான், கண்ணு கெட்டுற தூரம் வர புக்ஸ் செக்ஷன் தான் இங்கே. என்னென்ன மந்திரம் புக்கு, எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு புக் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பில் கவுண்டரு, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்னா அங்கே தான் போகல. அப்படியே நம்ம வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வரும். செகண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோன்னா ஃபுல்லாக பித்தளை ஐட்டம் தான், பித்தளை காப்பர் இது ரெண்டும் தான் இங்கே. சூப்பராக இருக்கும் இங்கே. இருங்க, இங்கே வந்து சாமி சிலை தான் வச்சுருக்காங்க, பித்தளை தான் அது ஃபுல்லாக, பித்தளை செக்ஷன் தான் இங்கே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குத்து விளக்கு, தீவார்னு பண்ணுவோம்ல அதுதான் வச்சுருக்காங்க. இங்கே பார்க்க பார்த்திங்கன்னா கொலுபொம்மை செக்ஷன், ஃபுல்லாக கொலுபொம்மை தான். கீழே பார்த்திங்கன்னா மினியேச்சர் வச்சுருக்காங்க, கீழே வந்து மினியேச்சர் பொம்மை தான் வச்சுருக்காங்க. குரங்கு பொம்மை தான் பாருங்கள், அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா புத்தர் ஸ்டாச்சு தான் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் போய் காட்டுறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷோகேஸ் பர்பஸ்க்காக அங்கே, இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மரப்பாச்சின்னு சொல்லுவாங்க, மரப்பாச்சிக்கு பதிலாக இது மாதிரி அலங்கார பொருட்கள் பொம்மை தான் வச்சுருக்காங்க. இது என்ன தெரியல, புஷ்போன மாதிரி இருந்துச்சு. இதுவும் என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சொல்லணும் மினியேச்சர் காட்ஸ் தான் இங்கே தான் இருக்குது. அப்படியே கபாலீஸ்வரர் கோயில் ஆப்போசிட்டில் நம்ம கிரேட் டைடஸ் ஷாப் இருக்குது, மறக்காமல் போய் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.